இந்தியாவோட மத்திய பிரதேசத்துல இருக்கிற புத்த நினைவு சின்னத்தின் விவரங்களோட உங்களை நான் சந்திக்க வந்திருக்கேன். நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த புத்த நினைவு சின்னம் எது தெரியுமா? சாஞ்சி. இந்த சாஞ்சி பாத்தீங்கன்னா இந்தியாவில இருக்கிற மத்திய பிரதேச மாநிலத்துல ராய்சென் மாவட்டம் அப்படின்ற இடத்துல இருக்கிற ஒரு சின்ன ஊராகும். இது மாநிலத்தின் நடுப்பகுதியில் போபாலில் இருந்து வடகிழக்கே 46 கிலோமீட்டர் தொலைவிலும், வெசுநாகர், விதிசா ஆகிய இடங்களில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கு. கிமு 3ஆம் நூற்றாண்டு தொடக்கம் கிபி 12ஆம் நூற்றாண்டு வரையிலான பழமை வாய்ந்த பல பௌத்த நினைவு சின்னங்கள் இங்கே உள்ளன. இதோட வரலாறுன்னு பாத்தீங்கன்னா, சாஞ்சியில் உள்ள பெரிய தூபி தொடக்கத்துல கிமு 3ஆம் நூற்றாண்டை ஒட்டி பேரரசன் அசோகரால் கட்டுவிக்கப்பட்டது. இது புத்தரோட நினைவு பொருட்கள்ல ஒரு இடத்துல வச்சு அதுக்கு மேல ஒரு அரைக்கோள வடிவமான செங்கல் கட்டுமானமாகும். மௌரிய வம்சத்துக்கு பின்னாடி வந்த குஷானர்கள் போன்ற அவர்களுக்கு பின் வந்த அரசர்கள் மேலும் பல தூபிகளை கட்டினாங்க. முதல் தூபிக்கு மெருகூட்டப்பட்டது. தூபியை சுற்றி 4 பக்கங்களில் தோரண வாயில்கள் அமைத்தனர். அதற்கு பின் வந்த குப்த வம்சத்தினர் அங்கு புத்த மடாலய விகாரங்களையும் கட்டி சாஞ்சியை மேலும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக மாத்திட்டாங்க. படிப்படியாக குறைஞ்சு போச்சு. ஆங்கிலேயர் பாதி புதைந்திருந்த சாஞ்சியை கண்டுபிடித்தார். 1912 தொல்லியல் துறையின் பொது இயக்குநராக இருந்த ஜான் மார்ஷல் சாஞ்சியை முழுவதுமாக புதுப்பித்தார். கண்டிப்பாய் உங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா சாஞ்சி ஸ்தூபியை நாம எல்லாம் பாத்துருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே நீங்களும் நினைக்கிறீங்க? யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியல்ல சாஞ்சி பௌத்த நினைவு சின்னங்கள், அதாவது சாஞ்சி ஸ்தூபி இடம் பெற்றிருக்கு, உங்களுக்கு தெரியுமா? சரி, இப்ப நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. மறுபடியும் நான் வேறு ஒரு தகவல்களோட உங்களை வந்து சந்திக்கிறேன். இப்ப நான் கிளம்புறேன். பாய்.